வணக்கம் மக்களே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட பேசி கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆச்சு நினைக்கிறேன். ஸோ 3-4 நாளாக நான் எந்த ஒரு வீடியோமே உங்களுக்கு அப்டேட் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட், ஒரு நல்ல அப்டேட், ஃபைனல் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி செய்யலாம், எப்படி பண்ணால் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக பண்ணலாம், ஸோ அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, விடிஎல்ல வந்து நிறையா பேர்த்துக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ், நிறையா டவுட்டு, ஏகப்பட்ட சந்தேகங்கள். இது எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது, எத்தனை நாள் குவாரண்டைன் இருக்கணும், எப்பப்போ ஏஆர்டி எடுக்கணும், நான் எப்படி ஏஆர்டி புக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அந்த சந்தேகங்களை தீர்க்கிற வகையில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களோ, ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் லைக் ஷேர் பண்ணலையோ, ஸோ அவங்களாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்தி எல்லாம் அமுத்திக்கிங்க. ஸோ அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பட் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இனி ஒவ்வொரு டைமும் மோட்டிவேட் பண்ணும். ஸோ உங்களோட மோட்டிவேஷன் இன்றைக்கி எப்போவுமே தேவை. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பி அவங்களையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட முதல் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க, விடிஎல் இருக்காடா இல்லையாடா, இதுதான் உங்களோட முதல் கேள்வியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கடந்த ஒரு வாரமாக உங்களுக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஏஆர்டி எடுக்கணும், ஏஆர்டி எடுக்கக்கூடாது, விடிஎல் வரலாம் வரக்கூடாது, ஸோ நிறைய பிரச்சனைகள், நிறையா கன்ஃபியூஷன். ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைனல் முடிவு. என்ன அப்படின்னா, விடிஎல் இருக்கா இல்லையா? விடிஎல் இருக்குது ஆனால் இல்லை, அப்படி தான் சொல்ல முடியும் நான் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா. ஸோ யாருக்கெல்லாம் இருக்குது, யாருக்கெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்துருவோமே. யாருக்கெல்லாம் இருக்குது, யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா, யாரெல்லாம் டொமெண்ட்ரியில் தங்காமல், அதாவது ஹாஸ்டலில் தங்காமல் வெளியே தங்குறீங்களோ, லைக் ஹெச்டிபி, கொண்டோ, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, லேண்டட் ப்ராப்பர்ட்டி, ஸோ அந்த மாதிரி இடத்துல யாரெல்லாம் தங்குறீங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் விடிஎல் வரலாம். யாரெல்லாம் டொமெண்ட்ரியில் தங்க போகிறீங்களோ, ஈவன் ஒர்க் பர்மிட் எஸ்பாஸ் ரெண்டில் யாராக இருந்தாலும், யாரெல்லாம் வந்து டொமெண்ட்ரியில் தங்க போகிறீங்களோ அவங்க விடிஎல் அப்ளை பண்ண முடியாது. ஸோ சிம்பிள், இவ்வளோ தான். டொமெண்ட்ரியில் தங்குறவங்க விடிஎல்ல வர முடியாது, டொமெண்ட்ரி இல்லாமல் வெளியே தங்குறவங்க விடிஎல்ல வரலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க லாஸ்ட் டைம் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அதை எல்லோரும் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஈவன் நான் கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதோட முழுசான ஒரு ப்ராப்பரான அப்டேட்டு வரணும், அந்த அப்டேட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மொத்த டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றக்கா தான் நான் 2-3 நாள் இடையில வீடியோ போடாமல் இருந்தேன், இதை பற்றின வீடியோ. ஸோ இப்போ அதுக்கு எனக்கு கிளியர் வந்ததுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட அதை சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இவங்க டொமெண்டில் தங்காதவங்க விடிஎல்ல வரலாம், டொமெண்டில் தங்கவங்க விடிஎல்ல வர முடியாது. ஸோ அடுத்து விடிஎல்ல வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படியே லைட்டாக ஆல்ரெடி நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ புது அப்டேட் அப்படின்றதுனால நான் அதை பற்றி இப்போ அப்படியே ஓரலாக சொல்லிடுறேன். ஸோ டைமில் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஸ்பாஸ் அண்ட் ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இவங்களாம் தான் வரலாம், இவங்களாம் தான் வரக்கூடாது, அது மெயினாக தெரிஞ்சுக்கங்க. அடுத்து, ஸோ இப்போ நீங்கள் விடிஎல்ல வரணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் விடிஎல் அப்ரூவல் எடுக்கணும். ஸோ அப்ரூவல் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும். டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹோட்டல் புக் பண்ணணும். ஸோ ஹோட்டலை வந்து நீங்கள் 2 நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இஷ்யூ ஆயிரும். ஒரு நாள் புக் பண்ணிங்கனாக்கா அடுத்து 3-4 நாளும் நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எங்கேயும் ஹோட்டல்ஸ் இப்போ கிடைக்கிறதில்ல. ஸோ 2 நைட்டு 3 பகல் தங்குற மாதிரி ஸ்டே பண்ணிக்கோங்க, ஹோட்டல் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோட்டல் புக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆன் அரைவல் பிசிஏ டெஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணணும். ஸோ அதையுமே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிடுங்க. ஸோ மறந்துடாதீங்க. ஆன்லைனில் புக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் சிங்கப்பூரில் வந்து அரைவில் ஆயிருக்கீங்க. அரைவில் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கும், யார் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுறது, எனக்கு வந்து யாரை டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுவா, நானே போகணுமா, இல்லை எம்ஓஎம் வந்து என்னை கூட்டி போய் ஹோட்டலில் விடுமா, ஸோ அந்த மாதிரி கேள்வியெலாம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே விடிஎல்லை பொறுத்த வரைக்கும் எம்ஓஎம்க்கும் உங்களுக்குமான எந்த சம்மந்தமே கிடையாது. இது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட உங்கள் கம்பெனியோட செயல்பாடுகள் மட்டும்தான். விடிஎல்லில் வரவங்க கம்பெனி அப்ளை பண்ணி வர்றாங்களா இருந்தால் கம்பெனி கூட்டிகிட்டு வரும், இல்லை வேறு யாரும் லாங் டேர்மில் வர்றாங்க, ஷார்ட் டேர்மில் வர்றாங்களா இருந்தால் அது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ அதர் பீப்புள்ஸோ வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அப்படி இவங்க யாரும் வந்து உங்களை பிக்கப் பண்ணல அப்படின்னா, நீங்களே ஓனாக டாக்ஸி எடுத்து வந்துக்கலாம். பஸ்ஸோ எம்ஆர்டியோ எடுத்து போயிடாதீங்க, நீங்கள் ஒன்லி ஃபார் டாக்ஸி மட்டும்தான் எடுத்து போக முடியும். ஸோ அது மெயின் நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பஸ்ஸு தானே, யாரும் நம்மளை வாட்ச் பண்ண மாட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. டாக்ஸி எடுத்து நீங்கள் போய்க்கிங்க. ஸோ டாக்ஸி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஹோட்டலில் செக்இன் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டலில் வந்து செக் இன் ஆகிட்டீங்கன்னா வெளியே வந்துடாதீங்க, அந்த ரிசல்ட் நெகட்டிவ்னு வர வரைக்கும். உங்களோட ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னாக்க நீங்கள் வந்து வெளியே போய்க்கலாம், சாப்பாடு வாங்குறது பண்ணுறதெல்லாம் வெளியே வைக்கலாம். பட் நீங்கள் வெளியே போய் தங்கணும்னு நினச்சி ஹோட்டலை விட்டு செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடாதீங்க, அப்படி வெளியே வரக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆன்போர்ட் மைக்ரன் சென்டர் போகிற வரைக்கும் நீங்கள் ஹோட்டலில் தான் இருக்கணுன்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆன்போர்டிங் மைக்ரன் சென்டர் வந்து 4 நாள் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து 5 நாளாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதோட டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவ் வர வரைக்கும் வெளியே வராதிங்க. அப்படியே ரிசல்ட் நெகட்டிவ் வந்துட்டாலும் நீங்கள் அந்த சென்டர் போகிற வரைக்கும் நீங்கள் ஹோட்டலை விட்டு செக் அவுட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஸோ அந்த ஹோட்டல்லே நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் அதிக மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்புறம் எம்ஓஎம் பார்த்து கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து உங்களோட ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிடுவீங்க, ஹோட்டலில் செக்இன் பண்ணி ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஏஆர்டி எடுக்கணும். ஏஆர்டி செல்ஃப் ஏஆர்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஏஆர்டி வந்து நீங்கள் எடுக்கணும். அந்த ஏஆர்டி எடுத்து நீங்கள் வந்து ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணணும். ரெண்டு ஆப் இருக்குது, FWMMK அந்த ட்ரேஸ் டுகெதர். ட்ரேஸ் டுகெதர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது போகல செக்இன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டேட்ஸ் ட்ரேஸ் டுகெதர் யூஸ் பண்ணணும். FWMMKன்றது உங்களோட டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே அதில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏஆர்டி கிட் ரிசல்ட்டையுமே நீங்கள் அதில் தான் அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் அப்லோட் பண்ணவங்களால் முடியல அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் அதில் அதோட ரிசல்ட்டை வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ 7 நாளைக்குமே நீங்கள் ஏஆர்டி பண்ணணும். ஸோ நீங்கள் 7 நாள் ஏஆர்டி பண்ணுற ரிசல்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அந்த லிங்க்கில் வந்து அப்லோட் பண்ணணும், அது மறந்துடாமல் பண்ணுங்கள். நீங்கள் 2வது நாள் ஏஆர்டி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3வது நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஆன்போர்டிங் மைக்ரன்ட் சென்டருக்கு நீங்கள் போகணும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு ஏஆர்டி சென்டரில் போயிட்டு ஏஆர்டி எடுக்கணும். ஏஆர்டி எடுத்து அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஆன்போர்டிங் மைக்ரன்ட் சென்டருக்கு போகலாம். ஸோ டே 3 வந்து நீங்கள் செல்ஃபாக ஏஆர்டி பண்ண வேண்டியதில்லை, ஏஆர்டி பண்ணுறதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை ஏஆர்டி பண்ணுவாங்க. ஏஆர்டி பண்ணதுக்கப்புறம் அதோடய ரிசல்ட்டுமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். இமீடியட்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா டேரெக்டாக நீங்கள் இந்த ஏஆர்டி ஆன்போர்டிங் மைக்ரன்ட் சென்டருக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு 4 நாளாக இருந்த ப்ராசஸ் வந்து இப்போ 5 நாளாக மாற்றிட்டாங்க. நீங்கள் ஒன்லி இப்போ டே 3 மட்டும்தான் ஏஆர்டி பண்ணுவீங்க, டே 7 ஏஆர்டி கிடையாது. நீங்கள் அங்கே போய் டே 7 ஏஆர்டி பண்ணணுன்றதும் உங்களுக்கு அவசியம் இல்லை, டே 3 மட்டும் நீங்கள் ஏஆர்டி பண்ணால் போதும். ஸோ இந்த 5 நாள் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த 5 நாள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ 2-3 கிளாஸஸ் எடுக்கிறாங்க, ப்ளஸ் வந்து உங்களோட வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே லோக்கல் கவர்மெண்ட் டேட்டா பேஸில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் எல்லாமே ஸோ அந்த 4-5 டேஸில் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4-5 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ அங்கேயே ஒரு ஏஆர்டி எடுப்பாங்க. அந்த மைக்ரன் இதிலே வந்து உங்களுக்கு ஒரு ஏஆர்டி எடுத்து, ஸோ அதோட ஏஆர்டி வந்து உங்களுக்கு வந்து FWMK அப்டேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்து அதோட ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா உங்கள் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு இன்னையோட இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ஒர்க்கரை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனி வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடும். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் டொமெண்டரியில் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க உங்களை டொமெண்டரியில் செக்இன் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ், பெருசாக நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. இதுதான் மேஜர் திங், இதுதான் இவங்க இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 3 நாளில் ஒன்று பண்ணணும், 7 நாளில் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ 3வது நாள் மட்டும்தான் நம்ம அங்கே போய் பண்ணுற மாதிரி இருக்கும். 7வது நாள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, 7வது நாள் நம்ம அந்த மைக்ரன் சென்டரில் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸோ அதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை செக் அவுட் பண்ணி இங்கே கொண்டு வந்து நம்ம டொமெண்டரியில் செக்இன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த 7 நாள் ப்ராசஸ் முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போதும் போல் நார்மலாக வெளியே போகிறது வரது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இத்தனை நாள் வந்து இதுக்கான ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கிடைக்காமல் இருந்துச்சு. நேற்று கூட ஹோட்டலில் 3 நாள் இருக்கணுமா 1 நாள் இருக்கணுமா, ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போச்சு. ஸோ அதுக்காக தான் இப்போ அவங்களே வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் நானும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி அவங்களையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.